இன்னைக்கு இந்துத்துவாவை பத்தி போயிட்டு இருக்கு. பொன்னியின் செல்வன் கருத்து உங்களுக்கு தெரியும், இந்துவா இல்லையா ராஜராஜ சோழன் ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. இந்து ஒரு பக்கம் இல்லைன்றாங்க, இந்துன்ற பேரே கிடையாது அப்படின்ட்டு. நீங்க இப்ப நீங்க வந்து நீங்க தான் பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறதுக்கு அப்புறம் தான் இந்த இதெல்லாம் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி என்ன சொல்றீங்க, இந்து இருக்கா இல்லையா? இந்து இல்லாமல் நம்ம எப்படி இருக்க முடியும்? இந்துஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், கிர்கிஸ்தான். அப்போ இந்துஸ்தான்ன்றது இந்துஸ்தான் நாடு தானே, இங்கே தானே இங்கே தானே கௌமாரம் சைவம் வைணமெல்லாம் வளர்ந்துருக்கு. ராஜராஜ சோழன் வந்து சிவபெருமான் அடியார், அவருடைய மக கங்கை கொண்ட சோழன் வந்து இந்த சவுத் உலகம் புள்ளாக கொண்டு இந்து மதத்தை பரப்புறவர். அவர் ஒரு இவ்வளோ பெரிய சிவன் கோயிலை கட்டிருக்காரு, அவர் எப்படி இந்துன்னு சொல்ல முடியும்? இந்து இல்லை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது இந்துன்னு சொல்லவே முடியாது. அது வந்து எதுக்கு ஏதோ ஏதோ சொல்லுவாங்க எப்படின்னா, ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுறது தான். மற்றபடி இந்து தான் இந்து நாடு, இந்து இந்த இந்து நாடே இந்தியாவே இந்து நாடு தான். இந்துன்றது ஒன்று கிடையாது மாஸ். 1790 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரெல்லாம் கொடுக்கப்பட்டது இந்துன்றது. இந்துன்ற பேர் கிடையாது, சிந்து நதி, சிந்து நாகரிகம், அது மருவி தான் இந்துன்னு வந்துச்சுன்னாங்க. அதே போல் கொடுக்கும் போது சங்கராச்சாரியார் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார், ஏன் இதை கொடுக்குறீங்க, வைணவம் இருக்குது, சைவம் இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இப்படி கொடுக்கணும்? அதாவது சங்கராச்சாரியர் இப்படி சொல்றது, ஆக்சுவலாக ஆதிசங்கர் தான் இந்து மதத்தை இந்துண்டு ஒருங்கிணைத்துவதா. முருகனை கும்பிடுவது தனியாக இருந்தாங்க, பெருமாளை கும்பிடுவது தனியாக இருந்தாங்க, சிவனை கும்பிடுவது தனியாக இருந்தாங்க, அம்மாளை கும்பிட தனியாக இருந்தாங்க, கணபதியை கும்பிட இருந்தாங்க. அது ஆதிசங்கரத்தை வந்து ஒன்று சேர்த்து இந்துன்னு வைத்தார். இந்து ஆதிசங்கருடைய காலகட்டத்தில் என்ன, கூகுளில் சத்தியம் எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்துன்றது பழமையான ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த இந்து முதல்ல வந்து இந்த நாடு வந்து இந்தியாவே கிடையாது, ஹிந்துஸ்தான், அகண்ட பாரதம். திரும்ப ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா, எங்க காந்தார தேசம் இது, ஆப்கானிஸ்தான் காந்தார தேசம், இங்க பர்மா வரைக்கும் இங்க வரணும், அதுதான் அகண்ட பாரதம். அகண்ட பாரதத்தை பாரதர் சொல்லியிருக்காரு, அகண்ட பாரதம் கல்வி கொள்ளி பாப்பான் சொல்லியிருக்கிறாரில்ல, அப்ப எப்படி சொல்லியிருப்பாரு? அப்ப அது ஒரு இந்து நாடு தானே அது. அப்ப இது இந்து நாடு தான், இந்தியா தான் இந்து நாடு. வெற்றிமாறன் வந்து இப்போ சமீபத்தில் பேசியிருக்காரு, வள்ளுவருக்கு வந்து காவி சாயம் பூசி அவர் வந்து இந்து அடையாளப்படுத்தப்படுறாங்க. அதே போல் சோழ மன்னனையும் இந்து இதுவாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. இதெல்லாம் ஏன் இப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு கேட்குறாரு. வள்ளுவன் இந்துவா? இந்து தான். இந்துன்னு எப்படி சொல்றீங்க, எதில் இருக்குது இந்துன்னு, எந்த புத்தகத்தில் விட்டுருக்கு, எந்த மறையில் காமிங்க, எல்லாத்தையும் இருக்குதா நீங்கள் சொல்லுங்கள். இருந்தால் திருவள்ளுவர் இந்துன்றது, திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல, ஆமாம் அந்த சிலையை திருவள்ளுவர் தானே, கன்ஃபார்மாக தெரியுமா உங்களுக்கு? அதாவது இந்து வள்ளுவர் இந்துதான் என்பதற்கு அடையாளமான புகைப்படங்கள் இப்போ கூகுளில் நிறைய வந்திருக்கு, அதை பார்த்தாலே அவங்க தெரிஞ்சுக்குவார் இந்துவான்றது தெரிஞ்சுக்குவாங்க. இல்லைம்மா சார், இந்து வள்ளுவரையே ஒருத்தர் வந்து டிராயிங் தான் பண்ணுறாரு, சமரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிராயிங் தான் பண்ணுறாரு. ஆமாம், இப்படி இருக்கலாம்ட்டு, அப்படி இருக்கலாம்னு சொல்லும்போது அவர் முதல் அப்படி இருக்கலாம்னும் போது நீங்கள் கூகுளில் எப்படி சர்ச் பண்ண சொல்றீங்க திருவள்ளுவரை? இல்லை இல்லை, முதல் அதாவது நம்ம எல்லாமே வைணவம் சைவம் தானே இருக்கிறோம், நம்ம ஏன் இந்துன்னு நம்ம பேரை வச்சுக்கணும்? அதாவது நீங்கள் கேட்குற கேள்விக்கார் சப்பார கேள்வி. இந்து வைணவன் வைக்கிறது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்து வைணவன்றது அதை சேர்த்தது ஆதிசங்கர் சொல்லிட்டேனே ஒரே வார்த்தை. ஆதிசங்கர் தான் மொத்த மதங்களையும் பெருமாளை கும்பிடுவேன். ஒரு ஆதிசங்கர் ஒரு காலத்து ஏற்றதே கிடையாது அவர். ஆதிசங்கர் மிக அதுக்கு தான் ஆதிசங்கருக்கு மிகப்பெரிய ஒரு செலவு வச்சுருக்காங்க, எங்கே கேதார்நாத்தில் வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இந்து நாடாக உடம்பு ஃபுல்லாக நடந்த இந்து மதத்தை பரப்பியவர் அவர் தான். இந்த மொத்த ஒரு மதத்தையும், அதாவது கௌமாரம், அதை சிவனை கும்பிட்றோம், வைணவத்தை கும்பிட்றோம், பெருமளை கும்பிட்றோம், ஒன்று சேர்த்து இந்து மதமும் ஆக்கியவர் தான். ஸோ அதனால பார்த்தீங்களா சார், மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம், மன்னர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டான ஒரு படம். நான் வந்து அந்த டைரக்டருக்கு நான் வெல்கம் பண்றேன். ஏன்னா அந்த காலத்துல பட்டையெல்லாம் போட்டு நாமம் போட்டு இவ்வளவு அழகா இருந்தார்கள்ன்றதுக்கு, நம்ம எப்படி இருந்தோம் காலகட்டத்தை காட்டிய படம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா சோழர்கான கொடிகள் வந்து பாத்தீங்கன்னா காட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கதையை புனையப்பட்ட கதை தான் கமலஹாசனே சொல்லியிருக்காரு, அது ஒரு புனையப்பட்ட கதை தான், அது வரலாறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது எப்பொழுதும் யார் வாழ்க்கை எப்படியும் அப்பொழுதும் மெய்ப்பது காண்பது அறிவே. அதுக்காக இவங்க சொன்னாருக்கு பொய்யாகாதுல்ல, மெய்யாடாது போமா, பொய்யாடுமா இல்லை பெய்யாடுமா? இல்லை எல்லா தமிழ் தேசியவாதிகளும் அது ஒரு புனையப்பட்ட கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்க. தமிழ் தேசியவாதி முதல்ல யாரு அவர் கேட்டுக்கலாம்?